ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கணத்தில் 4-20 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி மொத்தம் 19 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி தமிழ் இலக்கணம் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். எல்லா பேசிக்ஸும் தெரிஞ்சால் மட்டும்தான் அப்கமிங் கிளாஸஸ் உங்களுக்கு புரிய வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பார்த்துட்டு இந்த டே 20 பார்க்க வாங்க. இன்னைக்கு இந்த டே 20 நீங்கள் பார்க்க போகிறது தமிழ் இலக்கணத்தில் 8th class 8th புக்கில் 2வது இயரில் இருக்கக்கூடிய வினைமுற்று அப்படின்னு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த வினைமுற்று பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது, அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தராக கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். சரியா, நம்ம சேனலை பொறுத்தவரை டிஎன்பிஎஸ்சி டூ யூ நோ வாட்ஸ் கன் லான்ச் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் பிடிஎஃப் பார்ட் 1 இருக்குது. ஸோ பார்ட் 1 பொறுத்தவரை 6th to 10th எல்லா பாட்ஸும் கைப்பை கொடுத்துருக்கோம். எல்லா டாபிக்ஸ் இருக்கும், பைலிங்குலாட் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் பார்ட் 1, சயின்ஸ் பார்ட் 2, இந்தியன் பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, அதை தாண்டி இது மட்டும் 12th கொடுத்துருப்போம், 8th கொடுத்துருப்போம். ஸோ மொத்தம் உங்களுக்கு 1933 பேஜஸ் இருக்கும். ஸோ பக்கவாக இருக்கும், பைலிங்கில் இருக்கும். ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாக்ஸ்லேருந்து கேட்குறாங்க, அதுக்காக தான் கொடுக்குறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்ட் 2 பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்டாண்ட் 11th 12th கவர்மெண்ட் கொடுத்துருப்போம். இந்தியன் பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, மொத்தம் 1310 பேஜஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கேயும் ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தமிழுக்கு இந்த கட்டாய தமிழ் தேர்வு இல்லையா? ஸோ டிஎம்பிசி குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2, குரூப் 4 எதனாலும் சரி, ஸோ தமிழ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஓ குயிஸ் பார்த்தாகணும். இந்த பிஓ குயிஸ் நீங்கள் ஸ்ட்ராங் அப்படிங்கிற கான்செப்ட்னால உங்கள் 1000 கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் சீஸ் போயிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ, டெஸ்ட் போட்டு பாருங்கள். மேக்ஸுக்கும் சேம் கான்செப்ட் போயிட்டு இருக்கு, ஃபேஸ் 2 போயிட்டு இருக்கு, பிஓக்கு டெஸ்ட் சீரிஸ் லிங்க் கீழே இருக்குது. 1000 கொஸ்டின்ஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பார்த்துக்கலாம். அப்படிலாம் தாண்டி எனக்கு புக்காக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு புக் க்ரீன் ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா புக் ரிவ்யூ கொடுத்துருப்போம், உங்களுக்கு தேவையான புக்ஸை வாங்கிக்கோங்க. ஸோ தமிழ் ஒன்லைனர்ஸ், அப்புறம் பேராகிராஃப்லாம் இருக்கும், அப்புறம் மேத்ஸ் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், அப்போ எத்திக்ஸ், மேத்ஸ் எல்லாத்துக்கான புக்ஸும் தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எல்லாமே சமைச்சி புக்கிலேருந்து லைன் பைன் கொஸ்டின் எடுத்து எம்சிக்கு ஃபார்மேட்டில், டிஎம்பிசி ஃபார்மேட்டில் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம். பேக்கில் ஆன்சர்ஸ் இருக்கும், நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம், படிக்கவும் செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ ஃபோல்டர் இருக்கும், எல்லா புக் ரிவ்யூ பாருங்கள், பார்த்து அந்த ரிவ்யூ என்ன சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்து ஃபாலோ புக்கை வாங்கிக்கோங்க. சரியா, டவுட் இருந்தால் மட்டும் நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா, சரி, ஓகே. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்க வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற மாதிரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், யூனிட் 8, 9 லாங்குவேஜ் உட்பட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், பார்த்து பிடிச்சிக்க அப்போ நோட்ஸ் எடுத்து படிங்க. அப்போ தான் ஃபியூச்சர் விஷனுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ் பார்ட்டிருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், இது வரைக்கும் ஜாயின் பண்ணாங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா, ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது இலக்கண பகுதி வினைமுற்று அப்படிங்கிற டாபிக். 8th class 2வது இயரில் பார்க்க முடியும். ஸோ வினைமுற்று ரொம்ப சிம்பிள் டாபிக்ஸ் தான், மொத்தம் 2 பேஜ் தான், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீட்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க, பேசிக்ஸ் படிச்சுட்டு வாங்க, 6th படிச்சுட்டு 8th வாங்க, எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம், பார்த்துட்டு வாங்க. சரியா, ஓகே. ஸோ வினைமுற்று, ஸோ வினை அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செயல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. வினை சொன்னாலே ஒரு செயல். அப்போ ஒரு சொல் இருக்குது, அந்த சொல் வந்து ஒரு செயலை குறிக்குது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, வினை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், வினைன்னு சொன்னாலே உங்களுக்கு செயலும் தெரியும், ஒரு சொல் இருக்குது, அந்த சொல் வந்து ஒரு செயலை குறிக்குது. அப்போ ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல். முடிஞ்சு போச்சா? கஸ்டமர் இருக்காது, இல்லை எதுவுமே கிடையாது, கரெக்டாக. ஸோ இந்த பாயிண்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. அப்புறம் அடுத்த நமக்கு டாபிக்ல வினை முட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வினை முட்டுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வினை முட்டை என்ன தெரிஞ்சிருக்க முன்னாடி கொஞ்சம் எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ மலர்வெளி எழுதினால், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ இந்த எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள்ஸ் என்ன புரியுது, இப்போ மலர்வெளி எழுதினால் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டே சொன்னேன் வினை சொன்னாலே செயலை குறிக்குதுன்னு சொல்லிட்டேன், இப்போ மலர்வெளி எழுதினாலும் சொல்கிறோம். இது எது செயலை குறிக்குது, இந்த இடத்துல எழுதினால், ஸோ எழுதுதல் அப்படிங்கிற ஒரு செயலை வந்து குறிக்குது. அப்போ வினை முற்று அப்படின்னு சொல்லும்போது எந்த சொல் வந்து முற்று பெற்றிருக்கோ, ஸோ முடிஞ்சிருக்கோ, ப்ராப்பராக வந்து முழுமை பெற்று இருக்கிறதோ அது என்னன்னு சொல்லுவாங்க, வினை முற்றுன்னு சொல்லுவாங்க. இப்போ மலர்வெளி எழுதினால் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம், கரெக்டாக. ஸோ ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாமல் ஏதாச்சும் உங்களுக்கு வார்த்தை இருக்குது அப்படின்னா அது வினை முற்று சொல்ல முடியாது, எச்சத்துக்கு போயிடும், அடுத்த காசை பார்த்துக்கலாம். ஸோ கரெக்டாக உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கிறீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, வினை முற்று. ஏன்னா இதுதான் வினை, இது முற்றுப்பட்டுச்சு, அப்போ வினை முற்று. கண்ணன் பாடுகிறான், இது வினை தான் உங்களுக்கு தெரியும், செயல் தான் குறிக்குது. ஸோ முற்றுப்பட்டாச்சு, ஒரு ஃபுல்ஸாக வச்சுட்டீங்க, அப்போ முடிஞ்சிச்சு. ஸோ கண்ணன் பாடி முடிச்சாச்சு, பாடுகிறான் முடிஞ்சு, ஃபுல்ஸாக வச்சாச்சு, அது என்னன்னு சொல்லுவாங்க, வினை முற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாடு மேயும், ஸோ ஃபுல்ஸாக வச்சிடலாம், இது செயலை குறிக்குது, முற்றுப்பட்டாச்சு, அப்போ என்ன சொல்லுவாங்க, வினை முற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேண்டாம். சரியா, ஓகே. அடுத்தது, ஒரு பொருள் வந்து முற்று பெற்றது பார்த்தீங்களா, முற்று பெற்ற வினை சொற்கள் எப்படின்னு சொல்லுவாங்கன்னா,
வினை முற்றுன்னு பார்த்தோம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, முற்று வினை அப்படின்னு சொல்லுவாங்க. வினை முற்றுன்னு சொல்லுவாங்க அல்லது முற்று வினை அப்படின்னு பேர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்த விஷயங்கள் தான், வினை முற்றுன்னு சொல்லலாம் அல்லது நீங்க பேரை மாத்தி போட்டிருக்காங்க. ஸோ முற்று வினை, வினை முற்று அல்லது முற்று வினை நீ மாத்தி மாத்தி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அது தெரிஞ்சுக்கணும். நான் படிச்ச வினை முற்றா இருக்கும், அங்கே சாய்ஸ்ல முற்று வினை கொடுத்துவிங்கன்னா புதுசா இருக்கு. முற்று வினை, வினை முற்று படிச்சிருக்கோம், முற்று வினையா இருக்கே. ஒரு சாய்ஸ் நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காண்டி கொடுத்துப்பாங்களோ நினைச்சு ஆன்சர் போட விட்டக்கூடாது. ஸோ வினை முற்றும் முற்று வினையும் சேம் தான். ஸோ பார்த்துக்கோங்க சரியா. அடுத்தது வினை முற்று எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐந்து பால், மூன்று காலம், மூன்று இடம். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீ பார்க்க முடியும். அதாவது ஐந்து பால் அப்படின்னு சொல்லும்போது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பழையன் பால், இதுல வந்து நீங்க பார்க்க முடியும். அதே நேரத்தில் காலங்கள் அப்படின்னு சொல்லாமல் மூன்று காலங்கள் இருக்கு இல்லையா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ இந்த மூணு காலத்திலையும் நீ என்ன பண்ணலாம், வினைமுற்ற பார்க்க முடியும். அவ இடங்கள் சொல்லும்போது தன்மை, முன்னிலை, படர்க்கை. இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்கள் வினைமுற்ற பார்க்க முடியும் சரியா. ஸோ இந்த வினைமுற்ற வந்து எத்தனை வகைப்படுத்தலாம், எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கலாம் வச்சுக்கோமே. எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா தெருநிலை வினைமுற்று, செகண்டு குறிப்பு வினைமுற்று சரியா. ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஸோ தெருநிலை வினைமுற்று சரியா, ரொம்ப சிம்பிள் கான்செப்டாக கொடுத்துருப்பாங்க, அப்படியே பார்த்துருங்க சரியா. ஒரு செயல் வந்து நடைபெறதுக்கு செய்பவர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ கருவி தேவைப்படும், நிலம் தேவைப்படும், செயல் தேவைப்படும், காலம் தேவைப்படும், செய்பொருள் தேவைப்படும் சரியா. இந்த ஆறுமே உங்களுக்கு வெளிப்படையாக, ஆறு உங்களுக்கு வெளிப்படையாக உங்களுக்கு தெரியுது. அதான் உங்களுக்கு இப்போ ஆறு உங்களுக்கு வெளிப்படையாக, ஸோ வெளிப்படையாக அமைஞ்சிச்சு அப்படின்னா தெரிநிலை வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே தண்டை போடுறீங்க, யாருக்கும் தெரியாது. தெருவில் போய் தண்டை போடுறீங்க, அப்போ எல்லாருமே தெரியும் சரியா. அப்போ எல்லாமே தெருநிலைன்னு சொல்லும்போது எல்லாமே வெளிப்படையாக உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல யார் செய்கிறாங்க, செய்பவர் யார், இந்த ஆறும் வரணும் உங்களுக்கு சரியா. செய்பவர் யார், மாணவி. ஸோ அந்த பொண்ணு எழுதிட்டு இருக்கு. ஸோ மாணவி அப்படிங்கிறது செய்பவரை குறிக்கும். ஸோ வெளிப்படையாக அவங்களுக்கு செய்பவர் தெரிஞ்சு போச்சு. செகண்ட் கருவி, என்ன கருவி, இங்கே பாருங்கள், மாணவி கட்டுரை எழுதினாலும் கொடுத்துட்டாங்க. எழுதுறதுக்கு வந்து என்ன சொல்லலாம், ஸ்ட்ரா வச்சு எழுதுவாங்க, ஜூஸ் க்ரீம் ஸ்ட்ரா அதை வச்சு எழுதுவாங்க கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் எழுதுறதுக்கு எழுதுகோல், பெண்ணோ பென்சிலோ தேவைப்படும். ஸோ எழுதுகோல் உங்களுக்கு எழுதினாலும் சொல்லியாச்சு, வெளியிட்டிருக்கா, கண்டிப்பாக பெண்ணு இதாக இருக்கணும் கரெக்டாக. அது மட்டும் எழுதுறதுக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும். ஸோ தாளும் எழுதுகோலும் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்க, கருவி சரியா. ஸோ மாணவி கட்டுரை எழுதினால் எங்கே வச்சு எழுதுனா, ஒன்றில் ஸ்கூலில் எழுதியிருக்கணும், பள்ளி அல்லது வீடு இல்லை ஏதாச்சும் இதான் ஏதோ இடத்துல ஏதாச்சும் ஒரு பிளேஸை வச்சு தான் எழுத முடியும். சும்மா வந்து பறந்துக்கிட்டு எழுத முடியுமா, கிடையாது இல்லையா. அப்போ கண்டிப்பாக நிலம் சொல்லும்போது ஏதாச்சும் ஒரு ஸ்பாட்டில் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ நிலம் உங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிறது. அப்புறம் காலம், எழுதினால் எழுதினால் ஸோ முடிஞ்சு போச்சு, இறந்த காலம். ஸோ காலத்தையும் உங்களுக்கு வெளிப்படையாக குறிக்குது, இறந்த காலம். செய்பொருள், என்ன எழுதுறாங்க, கட்டுரை எழுதுறாங்க, கட்டுரை எழுதுறாங்க இல்லை ஏதாவது பாட்டு பாடுறாங்கன்னா பாட்டு, பாட்டு சொல்கிறாங்க ஏதாவது சொல்லிக்கலாம். செய்பொருள்லாம் உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது, கட்டுரை மென்ஷன் பண்ணுது. என்ன செயலை குறிக்குது, எழுதினால் இல்லை பாடினால், இப்போ எழுதிட்டு இருக்காங்க. அப்போ எழுதுதல் அப்படிங்கிற செயல் உங்களுக்கு குறிக்குது. அப்போ ஆறுமே உங்களுக்கு வெளிப்படையாக காணிக்குது. அதை என்னன்னு சொல்லுவாங்க, தெரிநிலை வினைமுற்று. ஏதாவது கஷ்டம் இருக்கா, செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள், இந்த ஆறு வந்து வெளிப்படையாக தெரிஞ்சுன்னா அது என்னது, தெருநிலை வினைமுற்று. அது ஈஸியாக ஞாபகத்துக்கும் சொல்லிட்டேன், தெருவில் தண்டை போட்டால் வெளியே தெரியும். ஸோ தெரிநிலை வினைமுற்று அவ்வளோதான். அடுத்து பாருங்க, குறிப்பு வினைமுற்று சரியா. இங்கே பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான், பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். இந்த ஆறு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆறில் ஏதாச்சும் ஒன்று தான் உங்களுக்கு அடிப்படையாக அது பேசிக்காக வெளியே தெரிய மாதிரி இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது, செய்போரை மட்டும் உங்களுக்கு வெளிப்படையாக காட்டும். இதுதான் கான்செப்ட் புரிஞ்ச உங்களுக்கு. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இந்த எல்லாத்துலையும் இருக்கு. ஆறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆறில் ஏதாச்சும் ஒன்றை மட்டும்தான் அடிப்படையாக அதாவது பேசிக்காக வெளிப்படுத்தும். செகண்ட் பார்த்தீங்கன்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது, இது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பார்த்தீங்கன்னா செய்போரை மட்டும் வெளிப்படையாக காட்டும். அதை என்ன சொல்லுவாங்க, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அந்த மூணு பாயிண்ட்ஸு, ஃபஸ்ட் பாயிண்ட்ஸு பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஏதாச்சும் ஒன்றை காட்டும். செகண்டு இந்த காலத்தை வெளிப்படையை காட்டாது. தேர்டு செய்போரை மட்டும் வெளிப்படையாக காட்டும். அவ்வளோதான் பாயிண்ட்டு. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பொன்னன் அப்படின்னு கொடுக்குறான், அதாவது பொருளை குறிக்குது. இதை ஒன்று காட்டும். ஸோ பொருளை பேசி பார்க்கலாம். ஸோ பொன்னன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொன்னன் அப்படின்னு சொல்லாமல் என்ன பண்ண, நீங்கள் பொன்னனை பிரிச்சிடலாம் கரெக்டாக. எப்படி பிரிக்கலாம் இங்கே எழுதுறேன். ஸோ பொன் ப்ளஸ் அன் அப்படின்னு பிரிச்சுக்கலாமா. அதில் பிரிக்கும்போது காலத்தை காட்டுதா, பொண்ணுன்னு சொல்கிறோம் காலத்தை காட்டுதா, இந்த இருக்க எல்லா எக்ஸாம்பிளும் காலத்தை காட்டாது, நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே. காலத்தவும் காட்டாது, பட் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஏதாவது ஒன்றா காட்டும். இங்கே பொன் ப்ளஸ் அண்ணன் பிரிச்சிட்டோம். அப்போ பொண்ணுங்கிறது ஒரு பொருள் தானே, அப்போ பொருளை வந்து மட்டும் உங்களுக்கு காணிக்குது. சினை காணிக்குதா கிடையாது, காலத்தை காணிக்க கிடையாது, பொருளை வந்து உங்களுக்கு காணிக்குது பொன். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, செய்பொருள் மட்டும் வெளிப்படையாக காட்டும். ஸோ பொண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ பொண்ணன்னு என்னது, அண்ணுங்கிறது ஆணை குறிக்கும் கரெக்டாக. அப்போ பொண்ணுங்கிற செய்பொருள் குறிக்குது. ஸோ பொண்ணன் முடிஞ்சு போச்சா.
ரைட்டா? அது இதத்தை பாருங்கள், இதம். ஸோ தென்னாட்டார் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பிரிச்சுக்கலாம், எப்படி பிரிக்கலாம்? தெற்கு பிரிக்கலாம் தானே, தெற்கு ப்ளஸ் நாடு ப்ளஸ் ஆர் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அப்போ ஆறுங்க ஒரு பர்சனை குறிக்குது, ஒரு செய்பரை குறிக்குது. அப்போ தெற்கு ப்ளஸ் நாடு ப்ளஸ் ஆர்னு பிரிக்கிறீங்க, அப்போ இடத்தை உங்களுக்கு காணிக்குது. ஸோ தெற்கு அப்படின்னு இடம் தானே, அப்போ இடத்தை வந்து வெளிப்படையாக காட்டுது. அதனாலுக்கு பேர் என்ன? குறிப்பு வினைமுற்று. அடுத்த காலத்தை குறிக்கக்கூடியது. ஸோ ஆதிரையான் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆதிரையான் அப்படின்னா சித்திரை மாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாட்டம் இருக்கும், சரியா? எப்படி பிரிச்சுக்கலாம்? ஆதிரை ப்ளஸ் ஆன் அப்படின்னு பிரிக்கலாமா? நீங்கள் எழுதிக்கோங்க, சரியா? இது பிரித்தெல்லாம் கேட்கலாம். ஸோ ஆதிரை ப்ளஸ் ஆன் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். சரி, ரெண்டு சொல்லி ஆன்னு பிரிச்சுக்கலாம், கரெக்டா? அப்போ காலத்தை குறிக்கும் ஆதிரைங்கிறது சித்திரை மாதம். ஸோ என்ன, உங்களுக்கு வந்து அதை காலத்தை குறிக்கிறது. அதனால என்னது? குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, சினையை குறிக்கக்கூடியது கண்ணன் இருக்கு, சரியா? ஸோ கண்ணன் இங்கே பிரிச்சுக்கலாம், எப்படி பிரிக்கலாம்? கண் ப்ளஸ் அன். ஸோ கண்ணுங்கிறது சினை, ஒரு உறுப்பு. அண்ணுங்கிறது ஒரு ஆண்பால குறிக்கக்கூடியது. ஸோ கண்ணன் முடிஞ்சு போச்சு. பண்பு, ஸோ குழந்தை குறிக்கக்கூடியது. கரியன் இருக்கு, எப்படி பிரிச்சுக்கலாம்? ஸோ கறி ப்ளஸ் அண்ணன் பிரிச்சுக்கலாமா? ஸோ கறி ப்ளஸ் அண்ணன் பிரிப்பேன். ஸோ கறி அப்படின்னு சொல்லும்போது என்ன, கருப்பு கலர் மென்ஷன் பண்ணுது. அப்போ கருப்புங்கிற பண்பு தானே, ஸோ கருப்பாக இருக்கான், அவங்க பண்பு, அவங்க குணம். ஸோ பண்பை குறிக்குது. அதனால பேர் என்ன? வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தொழிலை குறிக்கக்கூடியது எழுத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எழுத்து ப்ளஸ் அண்ணன் பிரிச்சுக்கலாம். எழுத்து அப்படிங்கிறது ஒரு தொழிலை குறிக்கும். அதனால அது என்னது? குறிப்பு வினைமுற்று, அதாவது தொழில் குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லிடலாம். ஸோ மூணு பாயிண்ட்ஸை பேசி தெரிஞ்சுக்கணும். கொடுத்துருக்க எடுத்துக்காட்ட பேஸ் பண்ணி நீங்கள் படித்த மூணு பாயிண்ட்ஸ் அதில் வந்துச்சுன்னா, அது ஓகே ஆச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லிடலாம். ஏதாவது கஷ்டம் இருக்கா யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே கிடையாது, இதுதான் டூட்டல். தெருளை வினைமுற்று, அப்புறம் குறிப்பு வினைமுற்று, சரியா? இது போக நமக்கு இன்னும் கொஞ்சம் டைப்ஸ் இருக்குது, அதுவும் கொடுத்துருப்பாங்க, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ என்னென்னு பார்த்தேன், ஃபஸ்ட் உங்களுக்கு ஏவல் வினைமுட்டு கொடுத்துருப்பாங்க, செகண்டு வேங்கோல் வினைமுட்டு கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்துருமா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஏவல் வினைமுட்டு, சரியா? ஸோ ஏவல்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கட்டளை இடுறது, மீன் தண்ணி ஏவல். ஸோ கட்டளை இடுறது, அப்போ ஏதாவது சொல்ல வந்து உங்களுக்கு கட்டளை இட மாதிரி வருது அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க? ஏவல் வினைமுற்று. ஆனால் வினை இருக்கணும், செயல் இருக்கணும், அதை மறந்துடக்கூடாது, சரியா? ஸோ பாடம் படி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாடம் படி. ஸோ கட்டளை இடுறீங்க, உங்கள் பிள்ளைங்க சொல்கிறீங்க பாடம் படி. ஸோ ஆர்டர் போடுறீங்க. ஸோ படிங்கிறது என்ன தான்? ஒரு செயல் தான். ஸோ பாடம் படி அப்படிங்கிறது ஏவல். ஸோ ஏவல் வினைமுற்று. கடைக்கு போ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது என்ன, ஒரு ஆர்டர் போடுறீங்க. ஸோ போங்கிற செயல் தான். அப்போ ஏவல் வினைமுற்று, சரியா? ஒரு செயலை வந்து செய்யுமாறு ஏவும் வினைமுற்று, ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? இந்த ஏவல் பொறுத்தவரை இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருமை பன்மை இந்த ரெண்டு வகையிலையும் வரும். ஒருமையிலையும் வரும், பன்மையிலையும் வரும். இந்த இரண்டு வகையிலையும் வந்துச்சு அப்படின்னா அது என்னது? ஏவல் வினைமுற்று. எடுத்துக்காட்டு எழுது அப்படின்னு சொல்கிறோம். எழுதுனா ஒரு பர்சன், ஒரு கிளாஸில் ஒரு பர்சன், ரமேஷ் எழுது அப்புறம் ஒரு பர்சன் சொல்லுவோம். ஒரு கிளாஸில் போய் எல்லாரும் எழுதுங்கள், எல்லாரும் எழுதுன்னு சொல்ல எல்லாரும் எழுதுங்கள் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக? அனைவரும் எழுதுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எழுதுங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன, உங்களுக்கு பன்மையில போயிடும். எழுதுங்கள்னு சொல்லுவோம், அது எழுது மீன் அப்படின்னு சொல்லுவோம். எழுதுங்கன்னா பழக்கப்பட்ட வார்த்தை, எழுதுமீன் கேள்விப்பட மாட்டீங்க. எழுதுமீன் சொன்னாலும் என்னதான்? பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாட்டு இருக்கும். அப்போ கண்டிப்பாக என்னது? ஆர்டர் தானே போடுறீங்க. இப்போ ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா அது என்னது? ஏவல் வினைமுற்று. ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, கிளியரா? அடுத்த பார்க்க ஒரு வேம்பு வினைமுற்று, சரியா? ஸோ வேம்பு வினைமுற்று பொறுத்தவரை உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரியில் வரும். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல், இந்த மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? வேங்கோல் வினைமுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேங்கோல் வினைமுட்டு பொறுத்தவரை உங்களுக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னா இரு திணைகளை வரும். அதை உயர்திணை அக்னியில் கவர் ஆகும். ஐந்து பால், ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா, ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பழவின் பால், இதில் கவர் ஆகும். அப்புறம் மூன்று இடங்கள், தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று இடங்களையும் இந்த வேங்கோல் வினைமுட்டு கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேங்கோல் வினைமுட்டுக்கு என்ன உண்டு? விகுதிகள் உண்டு. என்ன விகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கா இயர் அல் அப்படின்னு சொல்லக்கூடிய விகுதிகளை கொண்டு தான் இது முடியும். எச்சான் பாருங்க, வாழ்க. ஸோ கா இருக்கா, ஒளிக. கா இருக்கா, வாலியர். இயர் இருக்கா, வாரல். அல் இருக்கா, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நாலு விகுதிகள் வச்சு தான் என்ன பண்ணும் இந்த வியங்கோல் வினைமுற்று முற்று பெறும். புரிஞ்சா? இவ்வளோதான், இவ்வளோதான் வினைமுற்று டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, சரியா? அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இது கொடுத்துருப்பாங்க, அந்த கம்பாரிசன் கொடுத்துருப்பாங்க. ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இல்லை வேறுபாடுகள். ஃபர்ஸ்ட் ஏவல்னு சொல்லும்போது இதெல்லாம் வரும், முன்னிலை மட்டும்தான் வரும். வேங்கல் பொறுத்தவரை இரு திணையில வரும், ஐம்பால வரும், மூ இடங்களையும் வரும், சரியா? இங்க பாத்துங்க இல்லையா, இதை வந்து கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். செகண்ட் பாருங்க, ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. பாத்தீங்க இல்லையா, ஒரு பன்மை இருக்கு இல்லையா, எழுது எழுதுமேன்னு பாத்தீங்க இல்லையா. ஆனா அதே இது வேங்கல பாத்தீங்கன்னா ஒருமை பன்மை வேறுபாடு இருக்காது, இல்லை, சரியா?
ஏவல் பொறுத்தவரை கட்டளை பொருளை மட்டும்தான் வரும். இங்கே அப்படி கிடையாது. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் அப்படிங்கிற பொருள்களை உணர்த்துற மாதிரி உங்களுக்கு அமையும். அதானது வேங்கோல் வினைமுற்று. ஏவல் பொறுத்தவரை விகுதி பெற்றும் வரும், பெறாமலும் வரும். ஆனால் வேங்கோல் பொறுத்தவரை விகுதி பெற்றே வரும். அந்த விகிதம் பார்த்தோம் எனது கா இய இயர் அல் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும், படிச்சு மறந்துடக்கூடாது. கொஸ்டின் கேட்கலாம், கொடுத்த நாலு சாய்ஸில் எது வந்து வேங்கோல் வினைமுற்றோடைய விகுதி இல்லை அல்ல எது வந்து விகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ராப்பர் ஆன்சர் பண்ணணும். ஸோ படித்து வச்சுக்கணும், மறந்துடாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் லெசன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எயித்தில் செகண்ட் டேர்மில் இருக்க ரெண்டாயிரம் இயரில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி அவ்வளோதான். என்ன கஷ்டம் இருக்குது யோசிச்சு பாருங்க. ஆனால் கொஸ்டின் சீரியல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்த புக்காக கொஞ்சம் பார்த்துருவா. ஸோ கற்பவை கற்றபின் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாழ்க அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு இல்லையா, அந்த சொல்ல வந்து என்ன பண்ணணும், ஐந்து பால்களை மாற்றணும், அதுக்கப்புறம் இடங்களை மாற்ற சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்பாலை கொடுத்துட்டாங்க, அவன் வாழ்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வாழ்கன்னு வார்த்தையை மாற்றி இந்த எழுதணும் சரியா? ஸோ அவன் வாழ்க ஆண்பால். ஸோ பெண்பால் என்ன பண்ணலாம், அவனுக்கு பதில் அவள் போட்டலாம், அவள் வாழ்க. அப்புறம் பலர்பாலும் பார்க்கும்போது அவர்கள் வாழ்க. ஒன்றன்பால்னு சொல்லும்போது அது வாழ்க சரியா? பலவின்பால்னு சொல்லும்போது அவைகள் வாழ்க அப்படின்னு சொல்லி அஞ்சு பால்களில் நீ என்ன பண்ணலாம், பிரிச்சு எழுதிகள். ஸோ மூன்று இடங்கள் அப்படின்னு சொல்லும்போது தன்மையில சொல்லியாச்சு நாம். ஸோ நம்ம, ஸோ நாம் வாழ்க. முன்னிலைனா உங்கள் ஃப்ரெண்ட்ல இருக்க பர்சன், ஸோ நீ, நீ வாழ்க. படர்க்கைனா அடுத்த தேர்டு பிளேஸாக இருக்கும். ஸோ படர்க்கைன்னு சொல்லும்போது மொத்தமாக சொல்லுது அவர்கள் வாழ்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ மூன்று இடங்கள் நீங்கள் என்ன வார்த்தைகள் போட்டு ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும், ஆன்சர் போட்டாச்சு. ஓகேவா? அடுத்த பாருங்கள், இதான் வந்து உங்களுக்கு மூணு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த கிராமர் டாபிக் படிச்சுங்களே வினைமுற்று அதை பேஸ் பண்ணி கொடுக்குற கொஸ்டின்ஸ் மூணு தான் இருக்குது. தாண்டியும் கிராமர் டாபிக்ஸ் இருக்கும். அது எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், தனியாகவே உங்களுக்கு பகுதியா அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி எல்லா கிராமரும் எக்ஸ்ட்ரா இருக்குது. டாபிக்ஸ் தாண்டி இந்த சிலபஸில் இருக்க தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கான எல்லாம் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு அடுத்த ப்ளேஸில் கொடுத்துறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோஸ் கொடுத்தவுடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரியா? மாடு வயலில் புல்லை மேய்த்தது, சரி மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினை முற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. வினை முற்றுனா என்ன, வினை சொல்லாக இருக்கும், அது முற்று பெற்றிருக்கும் கரெக்டாக. அப்போ கண்டிப்பாக நீங்கள் இங்கேருந்து பார்க்க அவசியம் இல்லை, மாடு வயல் புல்லாம் பார்க்க அவசியம் இல்லை, முற்று பெற்றும்னு சொல்லியாச்சு. அப்போ லாஸ்ட்டில் போயிடணும், என்ன இருக்குது, மேய்ந்ததுன்னு கொடுக்குறாங்க. மேய்ந்தது, ஆமாம், புளிச்சா பச்சாச்சு, அப்போ முற்று பெட்டுச்சு. அப்போ ஆன்சர் என்னது, மேய்ந்தது. ஸோ என்ன இருக்குது, ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அடுத்து பின்வரும் மற்றும் இறந்தகால வினை முற்று எது, படித்தான். இப்போ படித்தான், படித்தான் முன்னாடி, அப்போ இறந்தவன் கிட்ட ஆன்சர் கிடச்சிச்சு. அப்புறம் நடக்கிறான், உண்பான், ஓடாது. ஸோ இதில் என்ன பின்னோட்டில் இறந்த நினைமுட்டு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன போட்டுக்கலாம், படித்தான்னு போட்டுக்கலாம் சரியா? ஓகே தானே, நல்லா பார்த்துக்கணும். இறந்த காலம் சரியா, இது நடக்கிறான், நடந்துக்கிட்டு இருக்கான் சரியா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உண்பான், நம்ம சாப்பிடுவோம், ஃப்யூச்சர் நடக்க போகுது. ஓடாது, எல்லாம் அப்புறம் தான் சரியா? ஸோ ஆன்சர் உங்களுக்கு இறந்த காலம் சொல்லும்போது என்ன பண்ணலாம், படித்தான்னு போட்டுக்கலாம். எல்லாமே ஆன்சர் மாதிரி இருக்கும், ஆனால் கரெக்டாக அந்த சென்டென்ஸை உணர்ந்து, வார்த்தையை உணர்ந்து எப்போ இருக்குதுன்னு பார்த்து போடணும். நீ பாட்டு இஷ்டத்து போட்டக்கூடாது சரியா? ஓகே, அடுத்து பின்வரும் மட்டும் ஏவல் வினைமுட்டு சொல். ஸோ செல்க, ஓடு, வாழ்க, வாழிய, நீங்களே பார்த்து போட்டுக்கலாம். சான்ஸ் உங்களுக்கு ஓடுன்னு வரும் சரியா? அதனால் உங்களுக்கு ஆற்று போட மாதிரி இருக்குது ஏவல் வினைமுட்டு. ஸோ ஓடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் சரியா? ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் வராது. ஸோ கா, கா வாலிய. ஸோ இந்த ஈய அப்படிங்கிற வந்திருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக வராது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் சரியா, கொஞ்சம் பார்த்து நீட்டாக எழுதிக்கோங்க சரியா? அவ்வளோதான் இந்த லெசன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ புரிஞ்சு நினைக்கிறேன், டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டூயினோ பிடிஎஃப் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்ட் ஒன், பார்ட் டூ, அப்புறம் பிஒய்க்கு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு, தமிழுக்கும் போயிட்டுருக்கு, மேத்ஸுக்கும் போயிட்டுருக்கு, சயின்ஸுக்கும் போயிட்டுருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. புக்கு தேவைப்படுச்சுன்னா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் புக்ஸ் ஃப்ரீ ஃபோல்டர் இருக்கும், எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். அதை பார்த்து பிடிச்ச புக்கை வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க சரியா? ஸோ இந்த பிடிச்ச நேரம் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை, டேக் கேர்.